Lamb of God, permission, parents, some of the prayers from the way. Father, in the name of God. Kalagala, Malum, Kalavari, Mekatharalva, Yanni, Saraswati. Alagadu, Sulmin, Ulayinle, in the Arulindri, Sale, Adarani, Kalagala, Malum, Kalavari. But you collect the Yuki Samitit under Hindu culture. Culture exists through the tradition. So, Vadamana tradition and origin the Ria, Bilaka origin solid there. The culture exists through the tradition. Tradition is about the forgetting the origin. When the Arachiara, Solar Alam, Palla Alamandil, and Samantha Pitikara, Agna K, Pata, Pata, Katapa, Tiria. So origin in Yupu. Ungutirim, Narla Patamulil and Rikin, the camera, Riku, Mike Riku, Lithrium, Southern Angle Riki, the Kalam manual. Padetheral attire, manual illam, Langa Kayala Mudia. அவை இந்த மனிதர் படைக்கப்பட்டார்கள் இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டது இந்த கிரகங்கள் எல்லாம் படைக்கப்பட்டது இல்லை ஒரு பௌதியவியல் பேராசிரியர் எங்களுடைய கம்ப்யூட்டர் அதோரிட்டியில் நான் அவரை பார்க்கவில்லை இவர் எங்களுடைய பைனியர் ஸ்டாஃப் ரெண்டு மிஞ்சி இருக்கிற கடைசி பைனியரிங் ஸ்டாஃப் எங்களுடைய பல்லைக்கெல்லாம் மட்டக்கோட்டையை திறந்த போது இளைஞராக அதில் சேர்ந்தவர் 11 பீடங்களை உருவாக்கத்தையும் 11 பிள்ளைகளையும் பார்த்தவர் இது கடைசி பிள்ளையுமே கம்ப்யூட்டர் அதோரிட்டியாக இருந்து பார்க்குறேன் ஸோ அந்த பிள்ளையோட உருவாக்கத்தில் இந்த பிள்ளை முக்கியமான பிள்ளைன்னு நான் சொல்கிறேன் இந்த பிள்ளை இந்த பாட இந்த பீடத்தை நாங்கள் மூதவை அளவில் இருந்து உருவாக்கிய போது இதை விமர்சித்தவர்கள் இருக்கிறார் அது என்ன வேறு தருமா அது அவசியமா இப்போ முடவன் முறையில் இது முக்கியமானது இவருக்கு நாலேஜ் சிஸ்டம் தெரியாது உண்மையிலே நீங்கள் உயங்கட ரிசர்ச் மெதடாலஜியை பற்றி இப்போ கிராஜுவேட் ஸ்டடீஸில் விஜயகுமார் இருக்கிற ஸ்டாஃப் இண்டக்ஷன் டிரெக்டர் ஸ்டாஃப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் லெக்சர் வச்சுருந்தாரு நாங்கள் படிக்கிற நாலேஜ் எல்லாம் ரிலேட்டிவ் நாலேஜ் பழையன கழிதலும் புதுவன வருதலும் பகுதி பேராசிரியர் கேட்டால் சொல்லுவார் எத்தனையோ தியரி மேனிஷ் நாங்கள் ஏ லெவலில் படிக்கும்போது காந்தத்தில் முனை இருக்குன்னு படிப்பித்தார் வடமுனை தென் முனை பிரயோஜனம் நோ மொனோபோல்ஸ் இன் மேக்னடிசம் ஸோ அது ரிலேட்டிவ் நாலேஜ் அப்சல்யூட் நாலேஜ் மெய்ப்பொருள் காண்பதில்லை அப்சல்யூட் கடவுளுக்கு பேரே மெய்ப்பொருள் சத்தியம் ஸோ அந்த சத்திய பொருள் படைக்கப்பட்டது பிரம்மாவுக்கு தான் படைப்பு தொழில் ரெண்டு எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு நாங்கள் என்னத்தை படைத்தோம் ஒன்றுமே படைக்கல நாங்கள் ஒரு பூ எடுத்து மைக்ரோஸ்கோப்பில் பார்த்து வெட்டி 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 பேராசியம் மீந்தன் இருக்கார் உள்ளுவை பார்த்து பார்த்து எல்லாம் சொல்லுவார் பூ துளைஞ்சுவோம் பூ திருப்பி செய்யல பூக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லுவார் அது மாதிரி படைப்பு ஒரு சயின்டிஸ்டும் இன்னும் செய்யலை தே மிக்ஸ் வெட்டு வேறல் உள்ளுக்கு என்ன இருக்குன்னு சொல்லுவார் இன்றைய சர்ன் லெபரட்டரி தான் இந்த வெட்டுறதுல பெரிய இடம் யூரோப்பில் சென்டர் யூரோப்பியன் ஃப்ரெஞ்ச் நேம் ஜெனிவா இட்டலி சுவிட்சர்லாந்துக்குள்ளார பெரிய லேப் ஒன்று போகுது அண்டர் கிரவுண்ட் லேப் சர்ன் லெபரட்டரி சென்டர் யூரோப் ரிசர்ச் நியூக்ளியர் இந்த ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் எப்படி இருக்கும்னு அக்சலரேட்டர் பார்க்குறாரு அந்த இடத்துல இப்போ தில்லக்கூத்தன் டான்ஸை பிரதிஷ்டை பண்ணியிருக்கார் அதை பற்றியும் விளம்பரம் வெளிக்கிட்டார் ஸோ அது மேர்ஜ் பண்ணுது மேலே போகிற நாலேஜ் எங்கள் இடத்துல மேர்ஜ் பண்ணு இன்னும் நாசால ஓங்காரத்தை பற்றி கதைக்கிறார் பிரணவத்தை பற்றி கதைக்கிறார் இந்த சூரியனை விட்டு போன ராக்கெட்டில் பதிவாகிற சவுண்ட் இதோட சிமிலர் இருக்குன்னு சொல்கிறார் நான் இது நான் ரிலியனை காண்டி கதைக்கிறேன் ஹிந்து ஸ்டடீஸ்ன்றது அருத்தந்தி அவர்கள் பிளேந்திரன் அவரெல்லாம் முதல் கையெழுத்து போட்டது இந்த மெமோவில் இந்த மஞ்சள் துண்டில் கிடக்கு இந்த அருத்தந்தோடு நான் கலைக்கும் போது நான் கேட்டேன் உங்களுக்கு என்ன இந்த ராசி வந்தேன் அவர் சொன்னார் அட்வான்ஸ் லெவலில் நாங்கள் ஹிந்தி ஸ்டடீஸ் படித்து ஏ எடுத்தினான் ஸோ அவருடைய கலாச்சாரத்தில் 14 சந்ததி பற்றி கதைப்பார் ஜீசஸ் 14 சந்ததி மோசஸ் எப்ராமண்டெலாம் கதைப்பார் நீங்கள் எங்களுக்கு 14 சந்தி வந்தால் உள்ளா நிறம் இருக்க மாட்டார் பொத்திக்கு சிறு இருக்க மாட்டார் இந்த ட்ரெடிஷன் தான் எங்களுடைய பொக்கிசம் இந்த பொக்கிசத்தில் மருத்துவம் இருக்குது திருமுருகன் சார் சொன்னார் நான் இந்த முயற்சியை செனட் கையாளங்களுக்கு தந்தபோது எனக்கும் விளங்கல இல்லை என்ன தெழுகிறேன் என்ன பேராசிரியர் கோபால செய்யர் இருக்கிறார் கொஞ்சம் பேப்பர் இருக்குது கைலாச குருக்கள் செய்திருக்கிறார் நாங்கள் தரிசித்த பெரிய மனிதர் அப்போ
அந்த திருமுருகன் போன்றவர்கள் எங்களுடைய இதங்களை விழிப்போடு பார்த்து எங்களுக்கு அதை ஒரு பெரிய கூட்டத்தில் எல்லாத்தையுமே சொன்னார். என்னென்ன செய்யலாம், என்னென்ன விதமாக இந்த பிறந்தபட்டு எல்லாம் இருக்கு, இவ்வளோ பொக்கிசங்கள் ட்ரெஷர்ஸ்ங்கள் இருக்குங்கிற ஒரு விழிப்பை கொண்டு வந்தப்பறம் எனக்கு ஒரு உசார் வந்து இது எழுதலாமன். ஏன்னா உங்களுக்கு தெரியும், இதை கொண்டு எங்களோட கூடாதபதி மோகன் டி சில்வா போன்றவர்கள்ட கொடுக்கும்போது சும்மா நாங்கள் ஒரு ஸ்லோகன்ஸை வச்சு இந்த கூடத்தை கட்டுரை எழுதில்லை. இப்போ மூதவையில் நாங்கள் உண்மையாக இதை உருவாக்கக்கூடிய ஒரு பிள்ளை, வளர்த்தெடுக்கப்பட வேண்டிய பிள்ளைன்ற காரணத்துக்காண்டித்தான் நாங்கள் அமைத்த போது திருமுருகன் சார் எங்களுக்கு அந்த தந்த ஒப்புவிச்ச அந்த நான் சொன்னேன் இந்த ட்ரெடிஷன், எங்களுடைய ட்ரெடிஷனை பாருங்க, யாழ்ப்பாணத்தின் சின்னங்களாக இருக்கிறது மேளம், மங்களா வாத்தியத்துடன் நான் தொடங்கினேன். சிற்ப கலைகள் சும்மா கண்ணுக்கு முன்னால் ஓவியங்களை என்ன ஒரு கொங்கிரீட்டையும் கம்பியும் கொடுத்தா இழுத்துட்டு போகிற ராலியாக்கள் வந்து இப்போ நான் புனத்தார நிலையிலேயும் செய்கிறோம். அப்போ சிற்பக்கலை, ஓவியக்கலை, இன்றைக்கு ஆர்ஐஎஃப்ஐயில் உள்ள மியூசிக் எல்லாம் இன்றைக்கு மெரியசீலர் அதை வளர்த்தெடுக்கிறார். நம்ம ஹிந்துஸ் நாங்கள் வளர்த்துருக்கோம்னு சொல்லிடா, மெரியசீலர் வளர்த்தெடுக்கிற திருமலகன்றாத்தில் நடக்கிற கூத்துகளும் இந்த சத்யாஞ்சாவித்திரியிலேருந்து எல்லா கூத்துகளும் அங்கே நடக்கிறது. அப்போ இதில் எங்கள் இந்து நாகரியமும் கிறிஸ்தவம் இஸ்லாம் எல்லாம் ஒரே கற்க நிறையில் தான் எங்களுடைய பல்லவர்கள் ஆரம்பிக்கப்பட்டது. அது சிவலிங்கராஜர் தலைவராகவும் இருந்திருக்கிறார். ஸோ இவர்கள் எல்லாம் ஒப்புவிக்கிற இது ஒரு பாரம்பரிய நாலேஜ், அதுக்கு யாரோ ஒரு பெயர் வச்சுக்கிறார் இந்துவன். பட் இஸ் அ பண்டில் ஆஃப் திங், ஒரு மைக்ரோசாஃப்ட் பண்டில்ஸ் மாதிரி, எக்ஸல் வேர்ட் எத்தனோ டேட்டா பேஸ் பண்டில் மாதிரி, ஒரு பண்டில் ஆஃப் திங்ஸ். அப்போ இது ஒரு காக்கப்பட்டு கொடுக்கப்பட வேண்டியது, இது இறங்கி வர நாலேஜ். அது அருளப்பட்ட மொழிகள்னு சொல்வார், ரிவீல் ஸ்கிரிப்சர்ஸ். ரிவீல் ஸ்கிரிப்சர்ஸ்க்கு மேட்ரிட் இல்லை, அதில் நீங்கள் ஒன்றுமே செய்யலை. நான் தேவைண்டா என்னுடைய மருமகம் கூட என்னோட வாழ்கிட்ட அம்மா அம்மா நீங்களே இதை பற்றி கதைக்கிறீர்கள், நான் ஒரு இன்ஜினியர் இப்படி போகணுமே என்று சொல்லி. இப்போ நான் தெரிஞ்சுவா வேதத்தில் சொல்லியிருக்கு, இப்போ விவிலிய வேதம் என்ற, இப்போ நாங்கள் வேதம் என்றோம், வேதம் என்ன உண்மை, அந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு எல்லா மலங்களும் மாசுள்ளவை, அதில் முட்டினாலே நீ கட்டாயம் குளிக்கணும், குளிக்காமல் வேறு காரியமும் செய்யலான். அதே வேதத்தில் சொல்லியிருக்கு பசு இந்த மலம் சாணம் தூய்மையானது, எல்லாத்துக்கும் பாவிக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்போ தான் நான் விஞ்ஞானத்தில் பார்க்குறோம் எஸ் 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 என்று. இப்போ நீங்கள் பார்க்காட்டி அது பொய்யா, நீங்கள் பார்க்க வேண்டிய கணக்கு இருக்குது. அப்படி வேதத்தில் எத்தனையோ விஷயங்கள் ஒப்புவிக்கப்பட்டிருக்கு, அதை நாங்கள் பாரம்பரியமாக நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். அப்போ அந்த இந்த ஹிந்து ஸ்டடீஸ் வரக்கூடிய பெரிய முக்கியத்துவம் என்னென்னால், ஒரு மனிதனுக்கு ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குது, ஒரு மனிதனுக்கு இன்டலெக்சுவல் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குது, விஞ்ஞானப்பீடம் இருக்குது, அதனால மனுஷனுக்கு ஒரு சோஷியல் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குது, சமூகவியலாளர் இருக்கிறார், அடுத்த மனுஷனுக்கு ஸ்பிரிச்சுவல் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குது. இது பொல்லு பிடிக்க வந்தால் மறதியில் இது வந்து ஒன்றும் செய்யலாது, இது இளமையிலே வரணும் ஸ்பிரிச்சுவல் எக்ஸிஸ்டன்ஸும், அது ஜங்காக இருக்கு. இது ரெண்டும் நாளும் திரண்டது தான் மனித வாழ்க்கை. அப்போ அதுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ராங் ட்ரெடிஷன், அந்த ட்ரெடிஷன் இப்போ ஹிந்து ஸ்டடீஸ்னால் ஹிந்தை படிக்கிறேன் இல்லை, அங்கே கம்பரேட்டிவ் ஸ்டடீஸும் இருக்கும். கம்பரேட்டிவ் ஸ்டடீஸ்ன்றால் கிறிஸ்டியானி பற்றியும் படிக்கலாம், இஸ்லாம் பற்றியும் படிக்கலாம், அல்ல ஒற்றுமைகளை பார்க்கலாம், இன்னும் நல்லிணக்கணங்களை கொண்டுடலாம். ஏன்னா ஒன்றும் வேறுபட்டது இல்லை, எல்லாம் ஒரு மூலத்திலிருந்து தொடங்கினது. ஒன்றாயிரம் பி பிளவாய் விரிந்து இவ்வுலகெங்குமாய் நின்றான் தான் அறிஞர்கள் பாடுகிறார்கள். தே கோல் இட் பை டிஃபரெண்ட் நேம்ஸ் பட் த ட்ரூத் இஸ் ஒன். அதுதான் இப்போ கோவலசையும் சொன்னார். அந்த வகையில் இது ஒரு பெரிய முக்கியமான ஒரு விடயம். எங்களுடைய மெட்டீரியல் லைஃப் அப்படியே போயிடும், அது உடம்பு தளர அப்படியே போயிடும். ஆனால் ஸ்பிரிச்சுவல் எக்ஸிஸ்டன்ஸ் எட்டர்னல் எக்ஸிஸ்டன்ஸ், தேர்ஸ் ஃபார் நாலேஜ் இஸ் இன்னேட் என்று சொல்லுவார். ஸோ அந்த வகையில் இந்த பீடத்தை சுமக்கிற இந்த மூன்றாம் தரன்னு சொல்லும்போது மூன்றாம் சந்ததி, நாங்கள் தரிசிச்சிருக்கிறோம் காளிதாச குருக்களை. அவர் கொடியுமேத்துவர், என்ன பிலோசபியும் படிப்பார், எல்லாம் செய்வார். பிறகு கோபாலகிருஷ்ணயர் வந்தார், கிரியல் செய்ய மாட்டார், ஆனால் பிலோசபி கதைப்பார், கல்ச்சர் கதைப்பார். பிறகு வேதநாம் வந்தார், அது கடைசியாக சான்ஸ்கிரித் தெரியாது, ஆனால் அதை பெட்டி படிப்பார். இனி அடுத்த சந்ததி அப்படி விடாமல் இது திருப்பி வளர்த்தெடுக்கப்படணும். எங்கள்ட அறளாளர்கள்ட பெரிய ஒரு எதிர்பார்ப்பு, எங்களுக்கு இது தேவை. இந்த கடமை இந்த பிள்ளைகளும் தவிர வேறு பிள்ளைகளும் செய்ய முடியாது. இப்போ கதை குருமாரஞ்சி இருக்கிறார்கள், அவர்களுக்கு எத்தனையோ வட்டிக்கானில் இருந்து எத்தனையோ உலகம் முழுத்தும் இந்த தேவையை நிவர்த்தி செய்கிறதுக்கு ஆக்கள் இருக்கிறார்கள். அதே மாதிரி பௌத்த கூடத்துக்கு இருக்கிறார்கள், இஸ்லாமியர்களுக்கான சவுத் இஸ் இதங்கள ப்ரொஜெக்டில் நாங்கள் எழுதியிருக்கிறோம்.
அதெல்லாம் உங்களுக்கு இருக்கு. ஆனா இந்த இந்தியால சமயம் என்று சொல்றார்கள், ஆனா சமயத்தை ஒரு தோளுடைய செவியன் பாடினாலே கைதட்டுற அளவுக்கு அங்க அதெல்லாம் விடுபட்டு இருக்கின்றது. இந்த இடத்துல யாழ்ப்பாணம் ஒரு மையம் என்றா இன்றைக்கு இந்த கலை இருக்கு, கலாச்சாரம் இருக்கு, தமிழ் பண்புகள் இருக்கு, சைவ மரபுகள் பேணப்பட்டிருக்கு. இந்த இடத்துலாம் இதை நாங்கள் செய்ய முடியும். இதை செய்யறதுக்கு எல்லாருடைய இந்த குழந்தை பருவத்தில் இதை வளர்த்தெடுக்கிறதுக்கு எல்லா அறிஞர்களும் ஒன்று சேர்ந்து, நான் சொன்னேன் இந்த டிசெண்டிங் நாலேஜும் அசெண்டிங் நாலேஜும் அறளப்பட்ட மொழிகளும் இங்கு நாங்கள் உயர்த்தி கொண்டு வர சயின்ஸும் மேர்ஜ் பண்ணணும். இன்னைக்கு நாசாவில் மேர்ஜ் பண்ணுது, சேர்னில் மேர்ஜ் பண்ணுது, அவள் யூரோப்பியன்ஸுக்கு மாத்திரம் அதை விடாமல் இங்கே உள்ள விஞ்ஞானிகளும் அதில் பங்கு பெற்றி இந்த அப்சல்யூட் நாலேஜையும் இந்த ரிலேட்டிவ் நாலேஜையும் கொண்டு மேர்ஜ் பண்ணுற முயற்சியில் நாங்கள் ஈடுபடணும் என்று வேண்டி, இதில் மிகவும் ஆதங்கத்தோடு எங்களோட ஆர்வத்தோடு எங்களோட செனட் சப்கமிட்டியில் வேலை செய்த திருமுகன் சார் அவர்கள், அது தலைமை தாங்கிய பேராசிரியர் வேதநாதன், அதோட சுபாதினி ரமேஷ் அந்த குரூப்பில் இருந்த உங்களுக்கு தெரியும் பேரை மூதவின்னு சொன்னால் ஹையர் செகண்டரி போடி, அங்கே நாங்கள் அந்த ப்ரப்போசல் சவுண்டை போடுறதுக்கு மிகவும் இந்த தன் அனுபவத்தின் மூலம் மற்ற தன்னுடைய அவருடைய பேச்சை நீங்கள் கேட்டாலே தெரிஞ்சிருக்கும். அவருடைய அந்த ஹிஸ்டோரிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் அந்த அக்யூமுலேட்டட் நாலேஜ் எங்களுக்கு வழங்கி தந்த எங்களுடைய பேரவ உறுப்பினர் திருவாளர் கலாநிதி திருமுருகன் ஐயா அவர்கள், மற்றும்படி கந்தசாமி சார் எத்தனையோ பீடங்களை நிர்வகிக்கிறார். நாங்கள் மூன்று விஷயம் சொல்லிவிட்டு போகிறேன். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது என்னுடைய அம்மா எப்போவும் எனக்காண்டி ஒரு விரதம் பிடிப்பான், ஞாயிற்றுக்கிழமை உண்டு, அப்புறம் வெள்ளூர கோயிலுக்கு கூட்டி கொண்டு போவோம், அங்கே நான் சக்கரத்தை தான் பார்ப்பேன், என்னடா கடவுள் உண்டு சக்கரம். பிறகு இன்னொரு வெள்ளிக்கிழமை கூட்டி கொண்டு போவோம் செல்வ சென்னதி, அங்கே போனால் ஒரு வேலாயுதம் திடீர்னு நான் கும்பிட்றது, அதை விட நான் ஐஸ்கிரீம் கடைக்கு போயிடுவேன், என்ன இருக்கு அங்கே வேலாயுதம். பிறகு ஒவ்வொரு நாளும் இரவு சூலாயுதத்துக்கு விளக்கு, சூலாயுதம் வேலாயுதம் சக்கரம் இதுதான் அஸ்திரங்கள். உண்மையில் இப்போதான் எனக்கு தெரியும் அதுதான் சயின்ஸ் என்ஜினியரிங் டெக்னாலஜி. சக்கரம் இண்டஸ்ட்ரி இந்த விஞ்ஞானத்தின் முழு இயக்கமே சக்கரம் இல்லாமல் இல்லை. அப்போ மெயின்டெனன்ஸ் காட் சக்கரம், ஞான பண்டிதன் முருகன், பிரதான் சித்பாவானந்த அருள் நான் வாசிக்கிறேன், அது ஞானத்தின் சொரூபம், டீப்லி ரூட்டட் ப்ரோட் ஷாப் ஆண்டு அகன்ற நுண்ணியன் மாணிக்கவாசகம் பாடுறார், அவன் அறிவின் சொரூபம், அவனை கண்டவர் இல்லை. பூதங்கள் தோறும் நின்றாயின் எல்லாம் போக்கிலன் வரவில்லை, நீ கீதங்கள் பாடுதல் ஆடுதல் எல்லாம் கேட்டறியோ உனக்கு கண்டறிவாரு, அவன் அறிவின் சின்னம் சச்சிதானந்த சொரூபம் அறிவு. பிறகு சூலாயுதம், இன்றைக்கு பிரிட்டிஷ் பாதுகாப்புக்கே பேர் ட்ரைடன், மூன்று முனை சயின்ஸ் என்ஜினியரிங் டெக்னாலஜி, எங்களை என்ன நுண்ணங்கியிலேருந்து பாதுகாக்கணும், டெங்கிலேருந்து பாதுகாக்கணும், ஸோ அதெல்லாம் நாங்கள் வளர்த்துட்டோம், சூலாயுதம் வேலாயுதம் சக்கராயுதம் எல்லாம். இனி எங்கள்ட அப்சல்யூட் நாலேஜுக்கு நாங்கள் போட்டு எட்டர்னல் பீஸ் சாந்தி சாந்தி என்று முடிக்கிறது இந்த சமயம் முழங்க விளங்கோ இல்லையோ எனக்கு தெரியாது. அதே சிலபஸில் உள்ளதான் படிப்பார், எல்லாரும் சம்பந்தர் பாடின முதத்துவாரம் சொல்லுவார்கள், தோழிய சவியன்று கடைசியாக பாடினவர்கிட்ட சொல்லுவார்கள், ஏன் விட சிலபஸில் இல்லையன்னு. ஆனால் எரிஞ்சு அவர் அப்படி தீப்பிடம்பில் கலந்தாரன்னு சொல்லுவார், காதலாக கலந்தன்னு சொல்ல மாட்டார், சுந்தரமுத்து நானார் பாடின முதல்த்து வேறு சொல்லுவார், பித்தாப்புரை சூடி பெருமானை அருளான கடைத்து வேறு கேட்டால் சொல்ல மாட்டார், சிலபஸில் இல்லையாண்டு. ஸோ சிலபஸ் கதைகளெல்லாம் நான் கைவிட்டு உங்கள்கிட்ட ஆக்ஸ்போர்டில் நான் இந்த ப்ரொஜெக்ட் எழுதும்போது நான் தேடினேன் உலகத்தில் எங்கே இதை பெரியெல்லாம் எழுதியிருக்கிறாரு, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் மிகவும் பழமை வாய்ந்த ஒன் ஆஃப் த செகண்ட் ஓல்டஸ்ட் யூனிவர்சிட்டி இன் த வேர்ல்ட், அங்கே இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹிந்து ஸ்டடீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் தெரியும், அண்டர் கிராடு மேல அம்பாடி அமுதா பச்சன் ஸ்பான்சர் பண்ணி இருக்கிறாங்க. ஸோ பணம் பாதாளம் மட்டும் பாய், ஸோ ஆக்ஸ்போர்ட்லேயும் அது பாய்ஞ்சிருக்கு. ஸோ இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹிந்து ஸ்டடீஸ் பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் போய் ரெஸ்ட் பண்ணி இருந்து ரிசர்ச் செய்து போகலாம். இன்னும் எத்தனை அடுத்த மேக்ஸ் முள்ளரெல்லாம் நாங்கள் உருவாக்கணும் இந்த பிரதேசத்தில். ஸோ இப்படியான தேவைகள் இருக்கு, பர்பஸ் அதுதான். அப்புறம் இந்த அண்டர் கிராட் படிக்கணுமோ இல்லை, நீங்கள் மேத்தமேட்டிக்ஸ் உங்களுக்கு நியூட்டன் இருந்த இடம், ஹாக்கின்ஸ் இருந்த இடம், ஆக்ஸ்போர்டில் மேத்தமேட்டிக்ஸ் 40 ஸ்டூடெண்ட் தான் எடுக்கிறது, 40 ஸ்டூடெண்ட்ஸும் இன்டர்நேஷனல் ரெக்ரூட்மெண்ட், அது பிரிட்டிஷ்காரன்னா அதில் படிப்பிக்கலாமேண்டு. அந்த மேத்தமேட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் பேர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் இல்லை,
ஃபேக்கல்ட்டி ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் இல்லை, ஃபேக்கல்ட்டி ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் இன்ஜி இருக்கு, ஹோட்டலும் இல்லை. ஃபேக்கல்ட்டி ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் ஆக்ஸ்ஃபோர்டில் இருக்கிற மேத்தமெட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் பேர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ். சும்மா போய் பள்ளிக்கூடத்தை படிப்பிக்கிற மேத்தமேட்டிக்ஸ் இல்லை. மேத்தமேட்டிக்ஸ் அடுத்த லெவலுக்கு ஃப்ரண்டை புஷ் பண்ணுற இடம். ஸோ அது மாதிரி நாளைக்கு இது இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹிந்து ஸ்டடிஸ் வேற ஒன்று இறைவன் பேரவர்களுக்கு கிடைக்கணும் வேண்டி நாங்கள் எல்லோரும் ஒத்துழைக்கணும் வேண்டி உடவுறேன். நன்றி, வணக்கம்.